ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராஜ் பேசுறேன். இன்னைக்கு பக்தியோட அந்த ராஜ்ல ஒரு அருமையான பதிவுங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாருக்குமே சந்தோஷமா வாழணும், திருப்தியா வாழணும், எல்லா வித சம்பத்துகள் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கணும். நம்ம வந்து அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு எடுத்தாலும், அடுத்த பிறவின்னு ஒண்ணு எடுத்தாலும் இப்பயும் சந்தோஷமா வாழணும். இப்படிதான் நமக்கு என்ன இருக்குமே தவிர, ரொம்ப சிலர் தான் வந்து நான் எனக்கு அடுத்த பிறவி ஜென்மாவே வேண்டாம், ஏன்னா வந்து சுவாமியோட சரணாகதிக்கு நான் போயிடணும், சுவாமி கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும், இன்னொரு பிறவியே எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றவா சில பேர். சரி, யார் ஒருத்தர் நான் வந்து அடுத்த ஜென்மாவா இருந்தாலும் சந்தோஷமா வாழணும், இந்த பிறவியிலும் சந்தோஷமா வாழணும், இல்லை நான் வந்து சுவாமி கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சிடணும் அப்படின்னு யார் ஒருத்தர் சொன்னாலும் இந்த பதிவு ஆக்டா இருக்கும். எது சொன்னாலுமே சரி, இந்த பதிவு ஆக்டா இருக்கும். என்னன்னு பாக்குறீங்களா, பீஷ்மர் வந்து நமக்கு வந்து ஜெபிக்க சொல்லியிருக்கார். ஒரு 24 இறை நாமங்களை, சுவாமியோட நாமங்களை நமக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கார். ரொம்ப சிம்பிளான நாமங்கள் தான். சரி, இந்த நாமங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணா நீங்களும் டெய்லி ஜெபிப்பீங்களே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன நாமங்கள்னு பார்க்கலாம். ஓம் கேசவாய நமக, ஓம் சங்கர்ஷனாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் வாசுதேவாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் பரத்யும்னாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் அனிருத்தாய நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் புருஷோத்தமாய நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் அதோஷஜயாய நமக, ஓம் த்ரிவிக்ரமாய நமக, ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் அச்சுதாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ஜனார்த்தனாய நமக, ஓம் ரிஷிகேஷாய நமக, ஓம் உபேந்திராய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் அரையே நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் கிருஷ்ணாய நமக. ரொம்ப ஈஸி தாங்க. இந்த 24 இறை நாமங்களையும் நீங்க விடாம சொல்லிண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு சொல்ல போறேன். யார் ஒருத்தர் டெய்லி இந்த ஸ்ரீ நாராயணனோட 24 இறை நாமங்களையும் அனுதினம் அப்படின்னா டெய்லி தவறாம ஜபிச்சுட்டே இருக்காளோ, அது எவ்வளவு டைம்ஸ்னு கேட்டீங்கன்னா என் நம்பர் ஆஃப் டைம்ஸ், கணக்கே கிடையாது. அதாவது உங்க வாழ்நாள்ல எவ்வளோ மேக்சிமம் டைம்ஸ் உங்களுக்கு முடியாதோ அவ்வளோ மேக்சிமம் டைம்ஸ் நீங்க ஜபிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுதும் மன நிம்மதியோட கூடிய ராஜ யோக்கியம். அதை தவிர இந்த பிறவி முடிஞ்சாலும், இதுக்கு பின்னாடி நீங்க மேலோகத்துக்கு போனாலும், சகல இன்பங்களையும் நீங்க அங்க போய் நல்லா அடைஞ்சு அனுபவித்து இறுதியில் நீங்க வந்து எம்பெருமான் ஸ்ரீ நாராயணனோட திருவடியில போய் அடையலாம். அதனாலதான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு வந்து சகல சௌபாக்கியத்தையும் இந்த ஜென்மத்தையே அடையணும்னு சொல்றவங்களுக்கும் சரி, இல்ல நாராயணன் திருவடிகளுக்கு போய் சேரணும்னு சொல்றவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த பதிவு ஆப்டா இருக்கும்னு அதனாலதான் சொன்னேன். இந்த 24 திருநாமத்தையும் நீங்க டெய்லி மேக்சிமம், எவ்வளவு மேக்சிமம் டைம்ஸ் உங்களால ஜெபிக்க முடியாதோ ஜெபிச்சு வாழ்நாளில் எல்லா பலன்களையும் எல்லாரும் பெறணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ். டா டா, பை பை, டேக் கேர், சீ யூ.